ஏ ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் அலோன் பார்ட் 3. பார்ட் 1 பார்ட் 2 பார்த்தோம், நல்லா இருந்ததுன்னு சொன்னீங்க. பார்ட் 3, ஸோ இந்த மூணு பார்ட் மட்டும்தான் இந்த படத்தில் ரொம்பவே ஃபேமஸான படம். அதுக்கப்புறம் நிறைய படங்கள் சின்ன சின்னதாக வந்தது, அது அந்தளவுக்கு நல்லா இல்லை. ஸோ இந்த மூணாவது படத்தையும் சொல்லிட்டோன்னா எனக்கு ஒரு நிம்மதியே கிடச்சிடும். அதனால தான் இன்றைக்கி இந்த படம். இந்த ஹோம் அலோன் சீரீஸில் இதுக்கு முன்னாடி வந்த ரெண்டு பார்ட்டில் இல்லாத அளவுக்கு குழந்தைங்களை என்கேஜ் பண்ணுற ஒரு விஷயம் இந்த படத்தில் இருக்குது. அதுதான் ஒரு ரிமோட் கார். ரிமோட் கார்னால் என்ன, குட்டி குழந்தைங்களுக்கு மட்டுமே பிடிக்கும், என்ன மாதிரி பெரிய குழந்தைங்களுக்கும் பிடிக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சூப்பரான ரிமோட் காரில் வந்து சில தீவிரவாதிகள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பயங்கரமான சிப்பு, ஒரு மோசமான ஏவுகணை உருவாக்கக்கூடிய ஒரு சிப்பு, அதை ஒரு ரிமோட் கார்ல வச்சு சந்தேகமே வராம நாடு விட்டு நாடு கடத்தலான்னு பாக்குறாங்க. அப்படி இருக்கிற ஏர்போர்ட்ல லக்கேஜ் மாறி போய் அந்த ரிமோட் கார் ஆனது நம்ம படத்துடைய ஹீரோ அலெக்ஸ் என்ற ஒரு 8 வயசு பையன் கிட்ட வந்து சேருது. அலெக்ஸ் வெறும் சுட்டி பையன் மட்டும் கிடையாது, பயங்கரமான புத்திசாலி. சோ அந்த சின்ன பையன் கிட்ட இருந்து அந்த ரிமோட் கார் ஆட்டைய போறதுக்கு அந்த தீவிரவாதிங்க என்னென்னலாம் ட்ரை பண்றானுங்க. அப்படி ட்ரை பண்ற தீவிரவாதிகளை நம்ம அலெக்ஸ் என்னென்னலாம் பாடுபடுத்துறோம் அப்படின்ற கதையை ரொம்பவும் ஜாலியா ஃபன்னா நம்ம லைஃப்ல மறக்கவே முடியாத ஒரு படமா கொடுத்த ஒரு கதை தான் ஹோம் அலோன் பார்ட் 3. அண்ட் வெல்கம் டு தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல். நான் உங்கள் யாரோ ஆஜுன் யாரோ. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த கதைக்குள்ள போயிடலாம். படத்துடைய ஓப்பனிங் சீனில் வந்து பார்த்தீங்கன்னா, ஹாங்காங்கில் வந்து ஒரு பயங்கரமான மாஃபியா கும்பலுடைய ஒரு ஹைட் அவுட் மாதிரி காட்டுறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மிசைல்ஸ்லாம் இந்த பக்கம் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு டான் இருக்கான். அவன் என்ன சொல்லிட்டு இருக்கானா, இந்த சிப்பை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தீங்கன்னா உனக்கு $10 million தரேன்னு சொல்கிறான். சிப்புக்கே $10 million, அப்படி என்ன இருக்கு அந்த சிப்பில் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவன் என்ன சொல்கிறான்னா, இது ஏர்ஃபோர்ஸ் டிஃபென்ஸில் பண்ண ஒரு விஷயம், இந்த சிப்பு, இந்த சிப்பை மட்டும் நம்ம ஒரு மிசைலில் யூஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோ, எந்த ஒரு ரேடார்லையும் அந்த ஏவுகணையை கண்டே பிடிக்க முடியாது, சைலண்டாக போயிட்டு அடிச்சுட்டு வந்துடும். யோசிச்சு பாருங்கள், ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கும். ஏதாவது ஒரு ஏவுகணை நம்ம நாட்டை அட்டாக் பண்ண வருதுன்னா முன்கூட்டியே வந்து ரேடாரில் கண்டுபிடிச்சி வானத்திலே அழிக்கக்கூடிய வெப்பன்லாம் நம்மகிட்டே இருக்குது. ஆனால் இப்படிப்பட்ட சிப்பை ஒரு ஏவுகணையில் யூஸ் பண்ணும்போது எந்த ரேடார்லையும் கண்டுபிடிக்க முடியாது, வந்து அடிச்சதுன்னா ஒன்றுமே தெரியாது, காலி எல்லாமே. அதனால தான் உனக்கு 10 மில்லியன் தரேன், இதை எப்படியாவது நீ அந்த நாட்டிலேருந்து இந்த நாட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும், அதுக்கு தான் உனக்கு 10 மில்லியன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தீவிரவாதிகள் மாதிரி தான், ஆனால் ஒரு இயக்கத்துக்காக வேலை செய்ய மாட்டாங்க, தனியாக வந்து இவங்க ஒரு 4 பேர் சேர்ந்து இந்த மாதிரி வேலைகள்லாம் முடிச்சு பணத்தை சம்பாதிப்பாங்க. அதெல்லாம் சப்ப மேட்டர் தலைவா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இவன் தான் இந்த படத்துடைய வில்லன். இவன் வந்து ஒரு அந்த டீமுக்கே ஹெட்டு. அப்படியே அங்கேருந்து கிளம்புறாங்க, ஏதோ ஒரு ஊருக்கு வராங்க, அங்கே ஒருத்தனை மீட் பண்ணுறாங்க. இவன் தான் வந்து ஏர்ஃபோர்ஸ்லேருந்து இதை சுற்று வந்து கொடுத்துருப்பான் போல இருக்கு. அவங்ககிட்ட பணத்தை கொடுத்து அந்த சிப்பை வாங்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதை ஈஸியாக கொண்டு போக முடியாதுல்ல, ஏர்போர்ட்டில் ஸ்கேன் பண்ணி கண்டுபிடிச்சிருவாங்களே, அதனால ஒரு சூப்பரான ரிமோட் கார். அந்த ரிமோட் கார்க்குள்ளே பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து அந்த ரிமோட் ஆக்சஸ் ஒர்க் ஆகிறதுக்கு ஒரு சிப் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த சிப்பு மேலே இந்த சிப்பை வந்து பொறுத்துறாங்க. ஸோ ஏர்போர்ட்டில் ஸ்கேன் பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு சிப் இருக்குன்னு தெரியும், அது என்ன சிப்புன்னு தெரியாது இல்லையா, அதனால விட்டுருவாங்க, சந்தேகம் வராது. ஸோ பயங்கரமான ஐடியா போட்டுக்கிட்டு அந்த காரை வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு கொண்டு வராங்க. அப்படி கொண்டு வரும்போது என்ன பார்த்தீங்கன்னா, அந்த ஊர்லேயே ரொம்பவும் ஃபேமஸான பாரிசியன்னு சொல்லிட்டு ஒரு பேக் இருக்கு. அந்த பேக்கில் வச்சு தான், அந்த கவரில் வச்சு தான் இவங்க எடுத்துட்டு வராங்க. அப்போ இவங்க 4 பேரை நமக்கு காட்டுறாங்க, ஒரு அரமண்டையன், ஒரு வளர்ந்து கட்டவன், ஒரு திருடி, கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீமுக்கே ஹெட்டு. ஸோ அப்படியே ஜாலியாக வராங்க, அசால்ட்டாக கொண்டு போயிடலாம் பாடுற மாதிரி சொல்லிட்டு ஸ்கேனரில் வைக்கிறாங்க. ஸோ அந்த ஸ்கேனரில் அப்படியே ரோல் ஆகி போகுதா. ஆனால் ஒரு பதட்டம், $10 million மதிப்பில் இருக்க ஒரு பொருள் அவங்க கையை விட்டு கொஞ்சம் தள்ளி போனாலும் பதட்டமாக இருக்கும்ல. இந்த திருடி என்ன பண்ணுறோம், ஐயோ முதல்ல போயிடணும்னு சொல்லிட்டு ஸ்கேனருக்குள்ளே போகிறா. அதுக்குள்ளே முன்னாடி ஒரு லேடியை வந்து செக் பண்ணிட்டு இருக்கிறதுனால இங்கே கொஞ்சம் டிலே ஆகுது. இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா இவங்க வச்சுருந்தாங்கள கவர், அதே மாதிரி ஒரு கவருடைய இன்னொரு ஒரு வயசான பாட்டி அந்த பக்கம் போகிறாங்க. அவங்க பேக்குன்னு நினச்சி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வச்சிருக்க ரிமோட் கார் பேக் எடுத்துக்கிட்டு அவங்க பாட்டுன்னு போயிடுறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, கொஞ்ச நேரம் பற்றி இவங்க செக்கிங்லாம் முடிச்சுட்டு வெளில வரும்போது, அப்பாடா 10 மில்லியன் மறுபடியும் கைக்கு வந்துச்சுப்பா அப்படின்ற மாதிரி ரொம்ப சந்தோஷமாக நடந்து வந்துட்டுருக்காங்க. அப்படி நடந்து வரும்போது தான் தொட்டு பார்க்குறாங்க, பார்த்தா உள்ள பாக்ஸ் இல்லை. இந்த திருடிக்கு கண்ணு முடியெல்லாம் பிரிங்கி ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள துணி, பிரெட்டு இதெல்லாம் தான் இருக்குது. அவ்வளோதான், இப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த ஏர்போர்ட்டில் தொலைஞ்சு போயிடுச்சு அந்த கார், யார் கையிலையும் இருக்குது. சரி எங்கடா யாராச்சும் இந்த பேக் வச்சுருக்காங்களாம் திரும்பி பார்த்தா எல்லார் கையிலையும் அந்த பேக் தான் இருக்குது. அவ்வளோ தான், இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. 4 பக்கம் 4 பேர் பிரிகிறாங்க, ஒவ்வொரு பேக்காக போயிட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க அவங்க கொண்டு வந்த கார் இருக்கான்னு சொல்லிட்டு, எதுவுமே வேலைக்காகல. இப்போ எல்லாரும் வந்து ஒரு இடத்துல ஒன்று கூடுறாங்க, வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே இருக்கிற எல்லா இடத்துலையும் நான் செக் பண்ணி பார்த்துட்டேன், அதுவும் அவுட்லேயும் நான் நின்று பார்த்துட்டேன். ஸோ யாரும் இந்த ஏர்போர்ட்டை விட்டு வெளியில் போகல அப்படின்னா என்ன பண்ணியிருக்காங்க, ஏர்போர்ட்டை விட்டு வெளியில் போனோன்னா கண்டிப்பாக ஏர்போர்ட்டுக்குள்ளே தான் இருக்காங்க, போட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. டிக்காகோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளேன் போது, அந்த பிளேனை பார்க்குறாங்க, கண்டிப்பாக இதுக்குள்ளே தான் இருக்கணும், டிக்கெட்டை உடனே வாங்கிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வாங்கிட்டு அப்படியே செக் பண்ணி பார்த்துட்டே இருக்காங்க. பார்த்தா அந்த பாட்டி அந்த பேக்கோடைய அந்த பிளேனுக்குள்ளே தான் போகிறாங்க. அதே இந்த திருடி பார்த்துட்டா, ஓகே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பிளேன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாட்டி கூட உட்காராங்க. தேவையில்லாத டவுட் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இறங்குனதுக்கப்புறம் ஆட்டையை போடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது
அதுக்குள்ளே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாட்டி அவசர அவசரமாக பிளெயினை விட்டு இறங்கின உடனே ஒரு கேபை பிடிச்சி அங்கேருந்து போயிடறாங்க. இவங்களும் எவ்வளோ பிடிக்க ட்ரை பண்ணுறாங்க அந்த கேபை, ஆனால் முடியல. ஆனால் அதில் அந்த அரமாண்டியாக இருக்கான் தெரியுமா, அவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, கை க்ளவுஸுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா கேமராலாம் வச்சுக்கிறான், அதை அப்படியே ஃபோட்டோ எடுத்துக்கிறான். அந்த ஃபோட்டோ வச்சு அந்த கேபை எப்படியோ ட்ரேஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த டிரைவரை போட்டு பயங்கரமாக மிரட்டி அந்த கிழவியை எங்கே இறக்கி விட்ட ஒழுங்காக சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவர் அட்ரஸ் சொல்லிடுறாரு. கரெக்டாக அந்த வீடு எப்படி இருக்குன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கும்போது, அந்த வீடு ரொம்பவும் பெருசாக இருந்தது, கிறிஸ்மஸ் ட்ரீ இருந்தது, அதுக்கப்புறமா அந்த வீட்டில் அந்த முன்னாடி பனியெல்லாம் கொட்டி வச்சிருக்கோம் தெரியுமா, அதை அழகாக கிளீன் பண்ணிலாம் வச்சிருந்தாங்கன்னு போது ஓகே இந்த டீட்டெயில் போதும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க அங்கேருந்து கிளம்புறானுங்க. இங்கே கட் பண்ணால் அந்த அட்ரஸில் இருக்க அந்த வீட்டை காட்டுறாங்க. அதில் ஒரு குட்டி பையன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு அந்த ஸ்னோவெல்லாம் வந்து கிளீன் பண்ணிகிட்டு இருக்கான். இவன் தான் நம்ம படத்துடைய ஹீரோ அலெக்ஸ். வேலைலாம் முடிச்சுட்டு மிஸ்ஸஸ் இஸ் எல்லா வேலையை முடிச்சிட்டேன், கொஞ்சம் வேர்க்குது வெளில வரீங்களா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். வெளியில் வருது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஏர்போர்ட்டில் பேகை மாற்றி எடுத்துன்னு வந்தாங்க தெரியுமா அந்த பாட்டி. இன்னும் எல்லா வேலையை முடிச்சிட்டேன்ற அறகுறையாக பண்ணியிருக்கேன், உனக்கு இதுக்கு தான் நான் சம்பளம் கொடுத்து வைக்கிறானா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது, இல்லை இஸ் பாருங்க எல்லாமே கிளீனாக தானே இருக்குது அப்படி அப்படின்னும் போது, எனக்கு கொஞ்சம் என் சம்பளத்தை கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொரிஞ்சிக்கின்னே இருக்கான் நம்ம பையன். ஆமாம் பெரிய கலெக்டர் வேலை பார்த்துட்டாரு சம்பளம் கேட்குறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உள்ள இருந்து அந்த ரிமோட் காரை வெளியில் எடுக்கிறாங்க. எடுத்து கொடுக்கும்போது தலையிலே அடிச்சுக்கிறாங்க. எந்த பன்னாட பயலோ தெரியல, பேகை மாற்றி எடுத்துகிட்டு போயிட்டான். அழகாக சூப்பராக பிரெட் வாங்கி வச்சிருந்தேன், இதை வச்சு சாண்ட்விச் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. முடியாதுன்னு தலையாட்டுறான். ஸோ அதனால் உன் பேக்கு பதில் இதை எடுத்துக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆ ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லி வாங்கினே சொரிஞ்சிக்கினே இருக்கான். ஏன்டா அவங்க அம்மா சொல்லி கொடுக்கலையா, ஒரு அழகான லேடிக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கும்போது இப்படி உடம்பெல்லாம் சொரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னும் போது, அழகான லேடி முன்னாடி சொரிய வேணாண்ணா நீங்கன்னு போது, ஏதேன்னு போது, இல்லைங்க எனக்கு சாப்பிட்றதுக்கு டைம் ஆச்சு நான் வரேங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து அலெக்ஸ் நேராக வீட்டுக்கு வந்துடுறான். இப்போ அவன் வீட்டுக்கு போகும்போதே காட்டுறாங்க, இந்த வில்லனுடைய வண்டி உள்ளே வந்துடுச்சு இந்த தெருவுக்குள்ளே வந்துட்டு. என்னடா பயங்கரமான டீட்டெயில் கிடச்சிதுன்னு சொன்னால், எல்லா வீடும் ஒரே மாதிரியாக இருக்குது, எல்லா வீட்லையும் கிறிஸ்மஸ் லைட் எரியுது, எல்லா வீட்லேயும் வந்து ஸ்னோவை க்ளீன் பண்ணியிருக்காங்க. ஐயோ சதப்பிக்கிச்சே, அப்போ எல்லா வீட்டையும் செக் பண்ணுமான்னு போது, வேறு வழியே நம்ம எல்லா வீட்டையும் செக் பண்ணி தான் ஆகணும், சீக்கிரமாக வேலையை ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பிளான் போகிறாங்க. அப்படியே கட் பண்ணி அலெக்ஸோட வீட்டுக்குள்ளே காட்டுறாங்க. ஸோ அலெக்ஸோட வீட்டில் இப்போ அவங்க அம்மா அப்பாவை காட்டுறாங்க. ரொம்ப பிஸியான ஆட்கள் வேறு, இது வேறு ஒரு கிறிஸ்மஸ் டைம் வேறு, அவரை ஒரு பக்கம் வந்து ஆஃபீஸ்க்கு வர சொல்லிட்டு இருக்காங்க, அதுவும் வெளியூருக்கு போக சொல்கிறாங்க ஒரு மீட்டிங்காக. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினும் வர சொல்கிறாங்க. அவங்க வந்து ஏங்க கிறிஸ்மஸ் ஈவினிங்க இதில் எப்படி வந்து வர முடியும், அது மட்டும் இல்லாமல் வீட்டில் பசங்களாம் இருக்காங்க பார்த்துக்கிறதுக்கு, லீவ் தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை நீங்கள் வந்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் பேசிட்டே இருக்க, இங்கே நம்ம அலெக்ஸோட அக்காவை காட்டுறாங்க. இவங்க யாருன்னு தெரியுதா, இவங்க நம்ம அவெஞ்சர்ஸ் படத்துலலாம் வந்தாங்களா பிளாக் விடோ கார்லட் ஜான்சன், அவங்க தான் இது சின்ன வயசுலேருந்தே நடிச்சிருக்காங்க பாருங்க, அந்த மூஞ்சி அப்படியே தெரியுது. ஸோ இந்த படத்தில் அலெக்ஸோட அக்காவுடைய கேரக்டராக நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அலெக்ஸோட அண்ணனை காட்டுறாங்க. அவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளி இருக்கும், பேசுகிற கிளி, அது எப்போ பார்த்தாலும் நொய நொயன்னு பேசினே இருக்கும். ஸோ அதையும் காட்டுறாங்க. இப்போ நம்ம அலெக்ஸை காட்டுறாங்க. நம்ம அலெக்ஸ் என்ன பண்ணுறோம்னா சுரிஞ்சிட்டே இருந்தாங்கல்ல, ஸோ கண்ணாடி முன்னாடி நின்று அப்படியே சட்டையை ஓப்பன் பண்ணி பார்த்தா கவுப்பு கலரில் புள்ளி புள்ளியாக இருக்குது. அவ்வளோதான் நம்ம பையன் ஆன்னு கத்துறான். உடனே நம்ம அக்கா வந்து என்ன சொல்கிறான்னா, மறுபடியும் அவன் டாய்லெட்டில் உண்டாம் போலுக்குது அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் சிரிச்சுன்னு இருக்காங்க. ஸோ ஒரு பக்கம் அம்மா ஓடி வராங்க, இன்னொரு பக்கம் அப்பா ஓடி வந்து என்னன்னு பார்த்தா பையனுக்கு சிக்கன் பாக்ஸு. ஐயோ பையன் பெட்டில் பட்டுக்கிட்டான். உடனே அக்காவும் அண்ணனும் வந்துட்டு பயங்கரமாக கலாய்க்கிறாங்க. ஏமா அவன் ஹோம்ஒர்க் பண்ணலாமா, அதனால சீன் போட்டுங்கிறாமான் போது, டேய் சும்மாறா பையனுக்கு உடம்பு ஃபுல்லாக புள்ளி புள்ளியாக வந்துடுது, டேய் சொரிஞ்சிராதடா, அப்புறம் உடம்பெல்லாம் உனக்கு பரவிடும், அப்புறம் நான் உன சொரி சொரின்னு கூப்பிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் அவனுங்க கலாய்ச்சிட்டு, சரி சரி ஸ்கூல் பஸ் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க கிளம்பிடுறானுங்க. அப்பா வந்து சரி பார்த்து பத்திரமா இருறா, உனக்கு நான் டிவி எடுத்து வந்து இங்கே செட் பண்ணி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வேலையை போக்க போயிடுறாரு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் அலெக்ஸ் தனியாக இருக்கான், கூடவே அவங்க அம்மாவும் இருக்காங்க. ஆனால் மேலேருந்து பெல் அடிச்சு கூப்பிட்டுட்டு இருக்கான். அவங்க அம்மா அப்பாவும் ரொம்ப பிஸியாக ஃபோனில் வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. இருடா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இவன் சரியான செட்டை பிடிச்சிவன், அது மட்டும் இல்லாமல் இவங்க கிட்ட ஏகப்பட்ட கேட்ஜெட்ஸ் இருக்கும். இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்டல் மாதிரி ஒன்று எடுக்கிறான். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒன்று அடிச்சு அம்பு மாதிரி போய் ஒட்டிக்கோமே, அதை வச்சு நீ என்னென்ன வேலைலாம் பார்த்து நிறுது பாருங்க, சரியான வாள் இது. இப்போ அவங்க அம்மா வராங்க. இவன் என்ன பண்ணுறான்னா, அந்த பாட்டி கொடுத்தாங்களே ரிமோட் காரு, அதில் கிளாஸை வச்சு அவங்க அம்மா காலில் போய் மூட்டுறான், தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி பயங்கரமான கிரியேட்டிவிட்டி நம்ம ஆள். அவங்க அம்மா சிரிச்சுக்கிட்டே இங்கே தண்ணி கொடுக்க, இங்கே அப்படியே கட் பண்ணி என்ன காட்டுறாங்கன்னா, வெளியில் அந்த திருடி இருக்கால அந்த ஏரியாவில் ஏதாவது வீடு வாடகைக்கு இருக்கான்ற மாதிரிலாம் செக் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு வீடாக வந்து இந்த மாதிரி இந்த கேங்க் வந்து அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இதில் அந்த ஹெட் ஒரு பக்கம் சுற்றிட்டு இருக்கான், அந்த அரமண்டியை வந்து எலக்ட்ரிஷியன் மாதிரி வந்து கரண்ட் கம்பி மேலே ஏறி நின்று அந்த ஊரையே நோட்டை விட்டுட்டு இருக்கான். இது மட்டும் இல்லாமல் அந்த வளர்ந்து கட்டம் வருப்பான் தெரியுமா, குதிரை வால் மண்டையன், அவன் என்ன பண்ணுறான், ஒரு வீட்டிலேருந்து நாயை சுட்டுனு வரான், நாய் இருந்தால் அப்படியே வாக்கிங் போகிற மாதிரி போகலாம்ல அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி வேலைகள்லாம் இவன் பார்த்துட்டு இருக்க, இங்கே நம்ம அலெக்ஸை காட்டுறாங்க. அலெக்ஸெல்லாம் சும்மாவே இருக்க முடியாது, அவங்ககிட்ட ஒரு டெலஸ்கோப் இருக்கும். ஸோ அதை வச்சு எல்லா வீட்டையும் வந்து அவன் பார்த்துட்டு இருப்பான். ஸோ அந்த மாதிரி இந்த வீட்டில் என்ன நடக்குது, அந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கான். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிஸ்ஸஸ் இஸ் இருக்காங்களே அந்த ஆப்போசிட் வீட்டில் பாட்டி, அவங்கள பார்க்குறான். அவங்க ஜாலியாக அவங்க வீட்டில் இருக்கிறாங்க, ரொம்ப ஜாலியாக இருக்கிறாங்களே, ஏதாவது பண்ணுமேன்னு சொல்லிட்டு வேக வேகமாக ஓடி போகிறான். அவன் பெட்டு கடியில் ஓப்பன் பண்ணால் ஒரு கன்னுடைய அந்த ஸ்கோப் மாதிரி இருக்குது. என்னடா கன்று வச்சு சுற்றுவானான்னு பார்த்தா அந்த ஸ்கோப்பை மட்டும் கழட்டி என்ன பண்ணுறானா, ரிமோட்டை வச்சு இங்கேருந்து எய்ம் பண்ணி அந்த வீட்டோட சேனலை மாற்றி விளையாடின்னு இருக்கான். அவன் அந்த பாட்டி அவங்க ஜாலியாக சாங் வச்சுட்டு வேலை பார்த்துட்டே இருக்காங்க, இங்கே சேனல் மாறுது என்னடா இது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க சேனலை மாற்றுறாங்க. மறுபடியும் உள்ளே வேலை செய்ய போகிறாங்க, ஃபேஷன் டிவியெல்லாம் போட்டு விட்டுறான், ஒரே சந்தோஷமாக இருக்காரு இதில் வேறு. ஒரு அப்போ தான் நம்ம அலெக்ஸோட அம்மாவை காட்டுறாங்க, உடனே நீங்கள் வந்து
வந்தாகணும், சில பேப்பர்ஸ்லாம் எடுத்துட்டு வந்தாகணும், ஒரு 2 hours தான் வந்துட்டு போயிடுங்கன்ற மாதிரி சொல்லும் போது இவங்களுக்கு வேறு வழியே இல்லாமல் அவங்க பையன்கிட்ட வந்து இந்த மாதிரி போகிறண்டா, கொஞ்சம் நீ தனியாக தான் இருந்தாகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் வேணா அந்த மிஸ்டர் சிஸ்கிட்ட சொல்லுமா, ஐயோயோ அவங்க கிட்ட மட்டும் சொல்கிறாதீங்க, அந்த பாட்டி இந்த விஷயம் தம் அடிக்குதுமா, ஒன்றா கேட்கவே மாட்டுது அப்படின்ற மாதிரி எங்கள் பேரே பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் போது, மா 8 வயசு பையன்மா என்னை தனியாக விட்டு போகிறீங்க, ஜாம்பிஸ் வந்துச்சுன்னா இல்லைனா பெரிய புயல் ஃப்ளட்டு வந்துச்சுன்னா இல்லைனா என் இமேஜினேஷனில் டைனோசரை கொண்டு வந்துட்டானான்னு போது இமேஜினேஷனை கம்மி பண்ணு, உன் இமேஜினேஷன்லாம் வந்து எங்களால் காப்பாற்றிட்டு இருக்க முடியாது, அதனால் சமத்தா இறா கண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க போய் தான் ஆகணும் போயிடுறாங்க. சரி நமக்கு என்ன இங்கே என்டர்டெயின்மெண்ட்டாக இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் என்ன பண்ணுறான்னா அந்த டெலஸ்கோப் கிட்டே போயிடறான். ஸோ அங்கே போயிட்டு அந்த ஊரையே நோட்டம் விட்டுனுக்கும் போது அப்போ தான் ஒரு வீட்டுக்குள்ளே பார்க்குறான், யாருன்னு பார்த்தா இந்த திருட்டு பையன் ஹெட்டு, அவன் என்ன பண்ணுறான்னா அந்த வீட்டில் இருக்க அந்த அலாரத்தை டீஆக்டிவேட் பண்ணி விட்டுட்டு உள்ளே வந்து தேடிட்டு இருக்கான். இதை வந்து நம்ம ஆள் பார்த்துறான், பார்த்துட்டு என்ன பண்ணுறான்னா டக்குன்னு கீழே வந்து போலீஸ்க்கு கால் பண்ணி விட்டுறான், இந்த மாதிரி அந்த வீட்டோட அட்ரஸ் கொடுத்தா அந்த வீட்டில் யார் இருக்காங்க முதல் கொண்டு சொல்லிடுறான், என்னோட ஃப்ரெண்டு தான் அவன் பெட்ரூமில் நான் வந்து திருடனை பார்த்தேன் உடனே வாங்கன்ற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க. ஸோ அவ்வளோதான் அங்கேருந்து போலீஸ் பிச்சுக்கிட்டு வராங்க. அதுக்குள்ளே இவனுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்த வேலை அந்த வீடு ஃபுல்லாக தேடிட்டாங்க, எதுவுமே கிடைக்காம அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டாங்க. இப்போ வீட்டுக்கு வராங்க நம்ம அலெக்ஸோட அம்மா, வந்து பார்த்தா போலீஸ் நடா தம்பி இப்படி பண்ணிட்டேன் எங்களுக்கு என்ன வேலை இல்லை நினச்சிக்கிட்டியா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அலெக்ஸ் ரொம்ப சொல்ல ட்ரை பண்ணுறான், இல்லை சார் நான் பார்த்தேன் ஒருத்தன் உள்ள இருந்தான், அதுக்கப்புறம் 2 பேர் வெளியில் நோட்டை விட்டுருந்தாங்க, அவங்க ஒரு கிரே வேனில் வேற இருந்தாங்கன்னு சொல்லி தெளிவாக சொல்கிறான் நம்ம பையன். இல்லை சார் பையனுக்கு சிக்கன் பாக்ஸ், அவன் ரொம்ப ஃபீவரில் இருக்கான், அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு போலீஸ்னா ரொம்ப பிடிக்கும், போன வருஷம் கூட போலீஸ் ட்ரெஸ் வாங்கி கொடுத்தான், அதை போட்டு நீ பண்ணா தெரியுமா அலப்புற அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. மேடம் மேடம் எங்களுக்கு வேலை இருக்கு, இதை பார்த்துக்கோங்க இந்த மாதிரி ஃபேக் கால்ஸ்லாம் வந்துட்டு இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி திட்டிட்டு போயிடறாங்க. உள்ள கூட்டின்னு வந்து செமையாக திட்டுறாங்க அலெக்ஸோட அம்மா, ஏன்டா அப்படிலாம் பண்ணிட்டு இருக்கேன்னு போது இல்லைம்மா நான் பார்த்தமான்னு போது இப்போ அவங்க கதவு உடச்சிக்கிட்டு உள்ள போறாங்க, அந்த கதவை நம்ம தான் ரெடி பண்ணி கொடுக்கணும் தெரியுமா உனக்குன்னு போது அம்மா என்ன நம்புமா நான் பார்த்தம்மா அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் வேலைக்காகாது, இதுக்கப்புறம் நீ அந்த டெலஸ்கோப்பையும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி கத்திட்டே இருக்காங்க. இங்கே அப்படியே கட் பண்ணா யூஎஸ்ல காட்டுறாங்க, எஃபிஐ ஏஜென்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான மீட்டிங், அதில் இந்த 4 பேரை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. இந்த 4 பேர் ரொம்ப மோசமானவனுங்க, கிட்டத்தட்ட 10 வருஷமாக ட்ராக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், ஒன்றுமே முடியல, பெரிய பெரிய கிரைம் எல்லாம் பண்ணிட்டு வெளில சுற்றிட்டு இருக்காங்க, இப்போ இவங்க கையில் ஒரு மோசமான சிப்பு மட்டும் நம்ம எதிரி நாட்டவர்கள் கிட்ட போய் சேர்ந்துச்சு, அவ்வளோதான் ஒன்றுமே பண்ண முடியாது, ஆனால் இவங்களை நாங்கள் ட்ராக் பண்ண வரைக்கும் இவங்க இன்னும் ஹாங்காங்க்கு போய் சேரலை, அமெரிக்காக்குள்ளே தான் இருக்கானுங்க, எங்கே இருக்காங்கன்னு தெரியல, இவங்களை உடனே கண்டுபிடிச்சாங்கன்ற மாதிரிலாம் இங்கே பேசிட்டே இருக்கும்போது இவங்களை காட்டுறானுங்க. ஸோ அதே தெருவில் ஒரு வீடை வாங்கி இவங்க டேரா போட்டானுங்க. ஸோ அங்கே தான் பேசிட்டு இருக்காங்க, நீ தான் அலாரத்தை டீஆக்டிவேட் பண்ணிட்டு போனல, அப்புறம் எப்படி போலீஸ் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இல்லை ஏதோ ஒன்று தப்பாக நடக்குதுலன்னு போது தெரியல, சும்மா கூட வந்திருக்கலாம்ல அந்த பக்கம் போலீஸ்ன்ற மாதிரி பேசிட்டு சரி ஓகே நாளைக்குள்ள இந்த வேலையை முடிச்சாகணும் டைம் ஆகிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க பிளான் போடுறாங்க. பார்த்த நாள் காலையில் காட்டுறாங்க, இப்போ அப்பாவும் ஆஃபீஸ் கிளம்பி ஆகணும், அதுவும் ஒரு ஊருக்கே போறாரு வேற ஊருக்கே போறாரு, அம்மாவும் போய் ஆகணும், எங்கிட்ட எங்கள் பாரா சமத்தா இருக்கணும் புரியுதா, நீ வந்து இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் மாட்டி விடாதரா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்காங்க. சரிப்பா நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா கிட்ட அவன் பேசிட்டு இருக்கான். இப்போ அவங்க அப்பாவும் வந்து வெளி ஊருக்கு கிளம்பி போறாரு, அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 hours மறுபடியும் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஆஃபீஸ்க்கு போறாங்க. இந்த கேப்ல இவன் மட்டும் தான் தனியா இருக்கான். அப்போ என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த டெலஸ்கோப்பை வச்சு பார்த்துட்டு இருக்கும் போது காலங்காத்திலேயே அவங்க வேலையை ஆரம்பிச்சிட்டானுங்க. அந்த வளர்ந்து கட்டம் வந்து ரோட்டில் ஒரு வயசான ஒரு மாதிரி போயிட்டு இருக்கான், அந்த திருடி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே குழந்தைய வச்சுட்டு வாக்கிங் போற மாதிரி போயிட்டு இருக்கா, அதில் ஒரு பொம்மை தான் இருக்கு. இப்போதான் நம்ம பையன் அப்படியே டெலஸ்கோப்ல ஜூம் பண்ணி பார்த்தா மிஸ்ஸஸ் இஸ் வீட்டில் தான் வந்து அந்த ஹெட் திருடா இருக்கான். அவ்வளோதான் இதை பார்த்தோன்னா நேராக ஓடி போயிட்டு நம்ம பையன் வந்து 911 போலீஸ்க்கு கால் பண்ணிடுறான். இவன் கால் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாக்கும் வந்து பேசல போது அப்பாவுக்கும் போது ஐயோ மறுபடியும் அவன் பண்ணிட்டானே அப்படின்ற மாதிரி அவங்க அங்கே நினைக்கும் போது ஹெட் இருக்கால அவன் கண்டுபிடிச்சிடறான் கரெக்டாக அந்த பேக்கை பார்த்துறான். ஆனால் பேக்குள்ள வந்து அந்த ரிமோட் கார் இல்லை, இங்கே தான் அந்த ரிமோட் கார் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது வெளியில் சைரன் சவுண்ட்லாம் கேட்டவுடனே இங்கே பாருங்க யாரும் அந்த ஏரியாலே இருக்காதிங்க தூரமாக போயிடுங்க நான் பார்த்துக்கிறேன் இங்கேருந்து எப்படி தப்பிக்கணுன்றது எனக்கு தெரியும்ன்ற மாதிரி இவன் சொல்லிடுறான். போலீஸ் கதுவெல்லாம் உடச்சிட்டு வந்து உள்ளே வந்து தேடுறாங்க, ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா பயங்கரமான கேடியாச்சு, திமிக்கு குத்து எப்படியோ தப்பிச்சிடறான். அவ்வளோதான் 2வது தடவையாக மொக்கம் வாங்கிட்டான் நம்ம பையன், கை கட்டி உட்கார வச்சிட்டாங்க நம்ம பையனை போலீஸ்காரங்க. வீடு ஃபுல்லாக வந்து பையனுக்கு பயங்கரமான அட்வைஸ், சார் கிட்ட மன்னிப்பு கேள்றா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நம்ம பையன் அப்படியே சர்காஸ்டிக்காக இருந்துச்சு, யா ஒரு நல்ல சிட்டிசனாக இருந்தது என்ன மன்னிச்சுக்கோங்க யா என்ன உலக முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டினு போயினா இருக்கா. அங்கே இருக்கிறவங்களாம் ஒரு மாதிரி ஆகிறாங்க, இங்கே பாருங்க இந்த பையன் இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஆபத்துன்னு கால் பண்ணால் கூட எங்களால் எப்படி வர முடியுன்ற மாதிரிலாம் அவங்க பேசிட்டே இருக்கும்போது மேலே வந்து அந்த கிளி கலாய்க்குது, அவங்க அக்கா கலாய்க்கிறாங்க, அண்ணன் கலாய்க்கிறாங்க, போலீஸே பிராங்க் பண்ணுறியா, இதுக்கப்புறம் நீ ஏதாவது ஹெல்ப் கூப்பிட்டா வருவாங்களா, அப்பா பாரு ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டாரு, அம்மா வந்து மீட்டிங்கை மிஸ் பண்ணிட்டாங்க, எதுக்குடா நீ இந்த வீட்டில் இருக்கிற சரியான லூசர்ரா அப்படின்ற மாதிரி கலாச்சிட்டு இருக்காங்க. நம்ம பையனால் பாவம் எதுவும் பேச முடியல போங்கடாடே அப்படின்ற மாதிரி ரூம்குள்ளே வந்து உட்காந்துக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா மேப்பே போட்டால் அவங்க ஏரியாவோட ஒவ்வொரு வீடாக வந்து ஸ்க்ராச் பண்ணி வச்சிருக்கான். அவங்க எந்தெந்த வீட்டில் போனானுங்களோ, ஃபஸ்ட்டு இதுக்கு போனானுங்க, அதுக்கப்புறம் இதுக்கு போயிருக்கானுங்க, எதையுமே திருடல, என்ன தான் பண்ணுறானுங்க அவனுங்க, எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு பொருளை தேடுறானுங்கன்னு நினைக்கிறேன், அதனால தான் ஒவ்வொரு வீடாக தேடிட்டு இருக்கானுங்க. அது என்ன பொருளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தலையில் கை வச்சுன்னு படுக்கிறாரு. பார்த்தா பக்கத்துலேயே தான் அந்த கார் இருக்குது, பாவம் பையனுக்கு தெரில அந்த கார்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ராத்திரிலாம் யோசிச்சுட்டு இருக்கான். சரி ஓகே நம்ம சொல்கிறத யாரும் நம்ம போகிறது கிடையாது, இதுக்கப்புறம் நம்மளே களத்தில் இறங்க வேண்டியது தான், என்ன சொல்கிற டொரேஸ் அப்படின்ற மாதிரி எலியை பார்த்து கேட்குறான். அந்த எலி அப்படியே உள்ளே போய்க்குது. அவ்வளோதான் நம்ம பையன் வந்து வேலையை ஆரம்பிச்சிட்டான். என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ கேமராவை எடுக்கிறான், மேலே இருக்க டிவியில் கனெக்ட் பண்ணுறான், இந்த தடவை ஆதாரத்தோடு பிடிக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி
சொல்லிட்டு என்னென்னவோ பிளான் போடுறான். நம்ம அலெக்ஸ் தான் கிரியேட்டிவிட்டியில வேற லெவல் ஆச்சு. என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, அந்த ரிமோட் கார் இருக்குல்ல, அவனால அதை இங்க இருந்து ஆக்சஸ் பண்ண முடியும் இல்லையா. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேமராவை வந்து டேப்பால சுத்தி அதோடைய லைவ் ஃபீடை வந்து இந்த வீட்டுல இருக்க டிவில வர மாதிரி செட் பண்ணி வச்சுட்டான். சோ அந்த கார் போக போக அவனுக்கு இங்க ஃபீட் கிடைக்கும். அதை வச்சுக்கிட்டு என்ன பண்றான் பாத்தீங்கன்னா, அந்த திருடனுங்க வந்து அடுத்த நாள் திருடத்துக்கு இன்னொரு ஒரு வீட்டுக்கு போறாங்க. அந்த வீட்டுக்குள்ள இவனுக்கு என்ன பண்றாங்க அப்படின்றத ஆதாரத்தோட பிடிக்கிறதுக்காக அந்த ரிமோட் காரை கண்ட்ரோல் பண்ணி இங்க இருந்து அந்த வீட்டுக்குள்ள அனுப்புறான். சூப்பரா இருக்கும் அந்த சீன். இங்க உட்காந்துகிட்டே வந்து அந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு பாத்துக்கிட்டு அந்த கார் அப்படியே பொறுமையா அந்த வீட்டுக்குள்ள போறான். பார்த்தா அங்க ஒரு பூனை இருக்கும். அப்ப கூட பாருங்க, அந்த வால்தனத்தை பூனையை இடிக்கிற மாதிரி போயிட்டு பூனையை பயம் ஊத்திட்டு இங்க சிரிச்சுன்னு இருக்குது. இது அப்படியே போயிட்டே இருப்பான். வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா முதல் தடை என்னன்னு பாத்தீங்கன்னா, ரிமோட் கார் பிளாட் சர்ஃபேஸ்ல போயிடும். பார்த்தா படிக்கட்டு. இந்த படிக்கட்டுல எப்படா நம்ம போறதுன்னு யோசிச்சிட்டே இருக்கான். அப்ப கூட பாருங்க ஒரு கிரியேட்டிவிட்டி. என்ன பண்றான்னா வண்டியை வேகமா ரிவர்ஸ் எடுத்து அங்க இருக்க கார்பெட்டை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லைடர் மாதிரி போட்டு அது வழியா இறங்குறான். அப்படியே உள்ள போகும்போது திருடம் வந்து ஏதோ தேடிட்டு இருக்கான். அவ்வளவுதான், நம்ம பயம் பிடிச்சிடான், மாட்டினடா மக்காள்டி மண்டையா அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா அந்த வண்டியை கண்ட்ரோல் பண்ணி அங்க நடக்கிறது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கான் அலெக்ஸ். நம்ம திருடம் வந்து ஒவ்வொரு ரூமா தேடிட்டு இருக்கான். இவன் அப்படியே அதை ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்கும்போது அலெக்ஸ்க்கு ஒரே சிரிப்பு, இன்னைக்கு இருக்கடா உங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து கேமரா முன்னாடி இருப்பானா. இப்ப அவங்க டீமுக்கே சொல்றான், இந்த மாதிரி நான் காரை பார்த்துட்டேன், யாரோ நம்மள வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, என்னது வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்களா, அதெல்லாம் போயிட்டு போகுது, ஆனா கார் தான் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு காரை எடுக்கலாம்னு வரா. நம்மால அப்படியே ரிவர்ஸ் கியர் போட்டு அடிச்சு தூக்கி வீட்டுக்குள்ளேயே சும்மா ட்ரிஃப்ட் எல்லாம் அடிச்சு காரை ஓட்ட ஆரம்பிக்கிறான். அந்த திருடம் எவ்வளவு பிடிக்க ட்ரை பண்றான். அப்பதான் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அங்க கொஞ்சம் தண்ணி ஊத்திருக்கும் போல இருக்கு கீழே, அதனால கார் வந்து ஸ்பின் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஏடகுடமா ஸ்பின் ஆகி ஐயோ சுத்தத்தை நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். பார்த்தா கிச்சன்ல போய் சொறி வைக்குது. இந்த திருட்டு பையன் என்ன பண்றான், அவசர அவசரம் ஓடி வரும்போது அங்க பேஸ்கெட்ல துணி எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க, அதை தட்டி விட்டுறான். சோ அந்த கார் மேல துணி எல்லாம் விழுந்துட்டா. ஆனா நம்ம அலெக்ஸ்க்கு வந்து கண்ணு தெரியுது, அந்த கேமரால வந்து தெரியுது துணி ஓட்ட வழியா பாத்துட்டு இருக்கான். இந்த திருட வர பக்கத்துல இருக்கான எப்படி வந்து தப்பிக்கிறதுன்னு தெரியவே அலெக்ஸ். அப்பதான் அவனுடைய டெக்னிக்கை யூஸ் பண்றான். என்னன்னா, அவங்க வீட்டுல தான் வந்து பாத்தீங்கன்னா டிவி ரிமோட்டாலே அவன் ஆக்சஸ் பண்ணுவான் இல்லையா. நேரம் போயிட்டு என்ன பண்றான்னா, இந்த ரூம் வழியா போயிட்டு டிவி ஆன் பண்றான். திருடனுக்கு தூக்கி வாரி போகுது, ஐயோ அப்ப இந்த வீட்டுல யாரோ இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதுதான் சான்ஸ் சொல்லிட்டு என்ன பண்றான், அந்த வீட்டுக்கு போனை போட்டு சின்ன ரிங் போனாலே ஆட்டோமேட்டிக்கா ஸ்பீக்கர்ல விழுந்துரும். அந்த மாதிரியான ஒரு செட்டப் தான் அந்த வீட்டுல இருக்கும். இப்ப இவன் என்ன பண்றான், இவங்க வீட்டுல தான் ஒரு பேசுற கிளி இருக்குல்ல அவங்க அண்ணனுடைய, நேரா போயிட்டு போனை போட்டு அந்த கிளி கிட்ட கொடுத்து எவ்வளவு வேணாலும் பேசு அப்படின்ற மாதிரி சொல்றான். அது நார்மலாவே கிழி கிழின்னு கிழிக்கும், இது போனை வேற போட்டு கொடுத்தா என்ன பண்ணா, அது பாட்டுன்னு ஜாலியா பேசிட்டு இருக்குது ஒரு கான்வெர்சேஷன்ல பேசுற மாதிரி இவனுக்கு வந்து பதறிடுது. ஆஹா மேல ஒரு லேடி இருக்கா போல இருக்கே, இப்ப என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது அப்பதான் நம்ம பையன் காரை அடிச்சு தூக்குறான். அப்படியே அந்த இடத்த விட்டு சம வேகமா போகுது. அவ்வளவுதான்டா தப்பிச்சிட்டோண்டா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான் அலெக்ஸ். ஆனா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அங்க இருந்த ஸ்டெப்ல ஏழா கூடமா கீழே விழுந்து கார் சாஞ்சுக்குது. சோ கார் சாஞ்சுக்கிட்டு என்ன ஆரம்பிக்குது, இப்படியும் அப்படியே சுத்தின்னு இருக்குது, அந்த காரால ஏந்துக்க முடியல. சில வேற இந்த ஹெட் சொல்றான், கார் வெளியில போயிடுச்சு, இங்க டோர் லாக் ஆயிருக்கு, அதை ஓபன் பண்ணி வரத்துக்குள்ள அது போயிடும், சீக்கிரமா வந்து புடிங்கன்னு சொன்ன உடனே அவங்க டீம் இருக்கு இல்லையா, அந்த வயசான வேஷம் போட்டு ஓடிட்டு இருந்தா தெரியுமா அந்த வளர்ந்து கேட்டவன், அவன் பார்த்தா புயல் வேகத்துல ஓடிட்டு இருக்கான். இந்த பக்கம் அந்த திருடி வந்து பாத்தீங்கன்னா அந்த வண்டியை வச்சுக்கணும், குழந்தை வண்டியை வச்சுக்கிட்டு இழுத்துக்குன்னு ஓடிட்டு இருக்குது. எல்லாருமே வந்து அந்த வீட்டுக்கிட்ட தான் வராங்க. ஐயோ ஏதாவது பண்ணுமேனு யோசனையா இருக்கான் அலெக்ஸ். அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அந்த திருடம் வந்து காரை புடிச்சிடறான். காரை புடிச்சிட்டு கேசட்டை வெளியில எடுத்துறான். அவ்வளவுதான், அலெக்ஸ் அப்படியே தலையில கை வச்சிருந்துச்சு, எல்லாமே போச்சு அப்படின்ற மாதிரி உட்காந்துக்கிறான். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இவங்க டீம் வந்த உடனே அந்த திருட்டு பையன் என்ன சொல்றான்னா, மேல ஒரு லேடி இருக்கா, அவளை நான் டேக் கேர் பண்ணிட்டு வரேன், சிப்பை எட்டுன்னு ரெடியா இருங்க, 45 நிமிஷத்துல ஏர்போர்ட்டுக்கு போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் மேல போறான். அதெல்லாம் விடுங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருடி என்ன பண்றான்னா, செஞ்சோட அந்த ரிமோட் காரை வச்சு ஓபன் பண்ணலாம் சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது வீடியோ கேமரா ஆன் ஆயிடுது. நம்ம பையன் பாக்குறான், பார்த்துட்டு அப்படியே ஒரு சிரிப்பு சிரிக்கிறான். இப்படி வந்து உதவி பண்றியேமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபுல் ஃபோர்ஸ்ல த்ராட்டில் கொடுக்குறான் பாருங்க. அப்படியே மூஞ்சில தேய்ச்சிக்கின்னு கார் பறந்து லேண்ட் ஆகுது. அவ்வளவுதான், அங்கிருந்து கார் எஸ்கேப். இவரு உள்ள ஏதோ வயசான லேடி இருக்குன்னு சொல்லிட்டு கையில கன் வச்சுக்கினு, மேடம் எங்க இருக்கீங்க மேடம்னு போய் பாக்குறாரு. பார்த்தா போன்ல இருந்து வந்துட்டு சவுண்டு, ஏமாத்திட்டாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது அந்த திருடி ஓடி வந்து சொல்றா, ஐயோ காரை விட்டுட்டோமே அப்படின்ற மாதிரி சொல்லும் போது காரை காட்டுறாங்க. ரோட்ல செம்ம வேகமா அவன் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஒருத்தன் கார்ல துரத்திட்டு இருக்கான், இந்த பக்கம் அந்த வயசான கெட்ட போட்டவன் துரத்திட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா, கார் வந்து ஓடுறது அப்படி நின்றுடுது. என்னன்னா ரிமோட் காருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரேடியஸ் இருக்கும் கரெக்டா, அந்த ரேடியஸை விட்டு தாண்டி கார் போயிடுச்சு. ஐயோ காரை பிடிக்க போறாங்கன்னு நினச்சா அதுக்குள்ள நம்ம பையன் என்ன பண்றான், ஜன்னலெல்லாம் திறந்துகிட்டு இந்த பக்கமா வந்து கரெக்டா அவன் எகிருவான் காரை பிடிக்கலாம்னு சொல்லிட்டு. ஆனா இவன் காரை நகர்த்திடுவான், அவர் பொத்துன்னு கீழே விழுந்துருவாரு. ஸோ அந்த ஹெட் திருடணும், அதுக்கப்புறம் இந்த திருடியும் ரெண்டு பக்கம் வந்து இந்த பக்கம் நீங்க சுத்துங்க நான் அந்த பக்கம் சுத்திக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தெரு தெருவா அந்த காரை தேடி அலையிறாங்க. அப்ப அந்த திருடி வந்து பாத்துறா, ஒரு புதர் பக்கம் தான் கார் போகுது, நான் அங்கதான் போயிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றா, நானும் அங்கதான் வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒரே சமயத்துல எகிருவாங்க பாருங்க. ரெண்டு பேரும் மூஞ்சோட மூஞ்சி இடிச்சுக்கின்னு டொங்குன்னு கீழே விழுந்துறாங்க. அந்த அரமண்டியா இருக்கால, நீங்க எல்லாம் வேஸ்ட், நான் பாருங்க என் கண்ணுல இருந்து அந்த கார் தப்பிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி நின்று ஒரு ரோட்ல நோட்டை விட்டுட்டு இருக்காரு. இப்ப பையன் அலெக்ஸ் என்ன பண்ணிட்டானா, கரெக்டா அவங்க வீட்டுக்கு ஆப்போசிட்ல இருக்க வீட்டுக்கிட்ட காரை கொண்டு போயிட்டான். இப்ப அங்க நீங்க கொண்டு வரணும் இல்லையா, ஆனா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா பனியால ஒரு மலை மாதிரி உருவாயிருக்கு. சோ அந்த இடத்துல பக்காவா நிறுத்திட்டு காரை நம்ம பையன் ரிமோட்டை ஹை ஸ்பீட்ல வச்சு ஒரு பிரஸ் பண்ணுவான் பாருங்க. அது அப்படியே அந்த மலை மாதிரி இருக்கிறதுல ஏறி சர்க்கிள் அப்படியே மேலே பறக்கும் காரு. இப்ப நான் பாத்துக்கிறேன் என் கண்ணுல இருந்து தப்பிக்கவே தப்பிக்காது அப்படின்ற மாதிரி நின்று இருப்பாரு, அவர் தலைமையில தான் பறந்து போவோம். அவ்வளவுதான், கார் நம்ம
தான் அலெக்ஸ் கைக்கு வந்தது. இவங்களும் சுற்றி முற்றி பார்த்துட்டு இதுக்கு மேலே முடியாது, உடனே இங்கே இருக்கா நீங்கள் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்பிடுறாங்க. நம்ம பையன் என்ன பண்ணுறான், வேக வேகமாக வந்து காருக்குள்ளே கேசட் இருக்கான்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தா கேசட் இல்லை. சே, எல்லாமே வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாகிறான் நம்ம அலெக்ஸ். டோரிஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்கான், சரி அதெல்லாம் இருக்கட்டும், கேசட்டை எடுத்துட்டாங்க, அப்புறம் எதுக்கு இந்த காரை அவனுங்க துரத்தின்னு இருக்கானுங்க, இந்த கார் ஒன்றும் அவ்வளோ காஸ்ட்லி ஒன்றும் இல்லையே, எங்கேயோ இடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு அந்த காரை ஓப்பன் பண்ணால் அந்த சிப்பு வந்து பொத்துன்னு விழுது. ஓப்பன் பண்ணி அப்படியே பூதா கணவனில் பார்க்குறான், அதில் வந்து டிஃபென்ஸ் ஏர் ஃபோர்ஸ்னு போட்டிருக்கு. நம்ம பையன் தான் செம்ம ஸ்மார்ட் ஆச்சு, டக்குன்னு என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஊர்லேயே வந்து இந்த ஏர் ஃபோர்ஸ்க்கெலாம் வந்து ஆள் எடுப்பாங்க தெரியுமா, ரெக்ரூட் ஆஃபீஸ், அதுக்கு கால் பண்ணி பேசிகிட்டு இருக்கான். இந்த மாதிரி ரிமோட் கண்ட்ரோல் காரில் எனக்கு ஒரு சிப்பு கச்சிருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, இங்கே பாரு இந்த மாதிரி நிறைய டாய்ஸ் இருக்குது, பிளேன் இருக்கும், ஷிப் இருக்கும், இதில் எல்லாத்துலேயும் ஏர்ஃபோர்ஸ்னு ஸ்டிக்கர் ஓட்டியிருப்பாங்கப்பா, ஆனால் அதெல்லாம் வந்து உண்மை கிடையாதுப்பான போது, இல்லை இல்லை இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான சிப்பாக இருக்குது, நீ வேணால் கால் பண்ணி இதை பற்றி கேட்டு பாருங்களேன் அப்படின்ற மாதிரி இவர் ஆர்டர் போட்டுருக்கிறாரு. தம்பி உனக்கு சொன்னால் புரிய மாட்டுது. இல்லை சார், உங்களுக்கு தான் புரிய மாட்டுது, வேணால் அந்த சிப்பில் இருக்க நம்பரை சொல்கிறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க, இதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவன் சரி சொல்லித்தலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அந்த நம்பரை எழுதிக்கிறாரு. இதை பற்றி அம்மாவுக்கு சொல்லான்ற, சரி வேணாம் அதுதான் பெட்டர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் விட்டுறான். இங்கே கட் பண்ணிட்டு இந்த பக்கம் பார்த்தா அந்த கேசட்டை ப்ளே பண்ணி பார்த்துட்டு இருக்கானுங்க. பக்காவாக பிளான் பண்ணிக்கிறான்ப்பா, யாருன்னே தெரியலையே, எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக சின்ன பையனாக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருக்கும்போது அந்த கார் சுற்றி வந்த ரேடியஸை வச்சு பார்க்கும்போது அங்கே இருக்க ஒரு நாலஞ்சு வீட்டுக்குள்ளே தான் வந்து அவன் இருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம எதிர்த்து சண்டை போட்டுட்டு இருக்கிறது ஒரு சின்ன பையனா அப்படின்னு கேட்கும்போது, ஒன்று பண்ணலாம், நாளைக்கு காலையில் எல்லா சின்ன பசங்களையும் கடத்துவோம், எல்லாரையும் கொளுத்திடுவோம், காரை கண்டுபிடிப்போம்னு சொல்லிட்டு அந்த வளர்ந்து கேட்டவன் சொல்லிட்டு இருக்கான். எல்லாரும் அப்படியே முடிக்கிறாங்க, சரி நம்ம நாளைக்கு ஒரு புதுசாக ஒரு பிளானை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது இவனுக்கு கால் வருது. அவள் தான் மாஃபியா கேங்கு மிரட்ட ஆரம்பிச்சிருக்காங்க, 24 மணி நேரத்தில் அந்த சிப்பு வரணும், இல்லைன்னா அவ்வளோதான் அவங்களை சாகரிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. இங்கே கட் பண்ணி நம்ம அலெக்ஸோட வீட்டில் காட்டுறாங்க. அம்மா என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, அப்பா நாளைக்கு நைட்டு தான் வருவார், அதனால் அலெக்ஸை நாளைக்கு நீங்கள் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்த பிறகு நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஐயா நாங்களாம் பார்த்துக்க முடியாது, அதான் ஆப்போசிட்டில் அந்த ஆயாகிறாங்களே அவங்கள வர சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அவங்க வெறும் பேக்கப் தான், அவங்களெல்லாம் கூப்பிட முடியாது அப்படின்னு இவங்க சொல்லிட்டே இருக்காங்க. அலெக்ஸ் சொல்கிறான், அதெல்லாம் உன்னிலமா நான் தனியாக பார்த்துக்கிறேம்மான்னு சொல்லும்போது அவங்க சிரிக்கிறாங்க, நீயா இந்த வீட்டையே வித்துறடா நீன்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு கால் வருது. இவங்க எடுத்து பேசுகிறாங்க, ஆமாம் அலெக்ஸுக்கு உடம்பு சரியில்லைங்க, அவன் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லி டக்குன் கட் பண்ணி, ஏன்ப்பா அவனுக்கு பிராட்லின்னு யாராச்சும் தெரியுமான்னு கேட்குறாங்க. ஆ தெரியுமா அப்படின்னு அலெக்ஸ் சொல்கிறான். அவங்ககிட்ட இருந்து ஏதாவது ரிமோட் கார் எடுத்துகிட்டு வந்துட்டியா அப்படின்னும் போது, இல்லைன்னு சொல்லிட்டு பயந்து தலையாடுறான். பையனுக்கு தெரிஞ்சு போச்சு அவங்க தான் பண்ணுறானுங்கன்னு, அவங்க என்ன மாதிரி வேலை பார்க்குறானுங்க பாருங்கள். டக்குன்னு ஓடி வந்து அலெக்ஸ் என்ன பண்ணுறான்னா, ஃபோனை கட் பண்ணி விட்டுறான். டே ஏன்டா இப்படிலாம் பிஹேவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவங்க கத்திட்டு இருக்கும்போது இங்கே வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு கார் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுன்ற மாதிரி சொல்லிட்டே இருக்காங்க. அப்போ தான் அலெக்ஸை போட்டு ஏதோ ஒரு திருட்டு பையன் மாதிரியே ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த வீட்டில். அவன் சொல்கிறான், நான் அதெல்லாம் திருடெல்லாம் கிடையாது, உங்களுக்கு புரிய மாட்டேதுமா, என்னை நம்பவும் மாட்டிங்க நீங்கள் சொன்னான்ற மாதிரி சொல்லும்போது, நீ தப்பு பண்ணிட்டே அதானே அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிகிட்டே இருக்கும்போது டக்குனு என்ன பண்ணுறான்னா, எல்லோ பேஜஸ் புக் எடுத்துன்னு வந்து கொடுத்து, அந்த டைமில் அங்கே இருக்கிற எல்லாருடைய நம்பர்ஸும் அந்த எல்லோ பேஜஸில் இருக்கும் இல்லையா, இந்த நம்பருக்கு கால் பண்ணி பாருங்கள், அப்போவே உங்களுக்கு உண்மை தெரியும், பண்ணுது அவங்க கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பாட்லேயே வந்து அந்த நம்பரை போடுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அதையும் அவனுங்க ஹேக் பண்ணி வச்சிருக்கானுங்க, வேற எங்கேயும் கால் போகாத இவங்க ஃபோனுக்கு வர மாதிரி ரவுட் பண்ணி பேசுகிறாங்க. உடனே இது பயங்கரமாக நடிகை சேர்ந்து திருடி, பரவாயில்லங்க சின்ன பசங்கன்னா அப்படி தானங்க இருப்பாங்க, அவ்வளோதான். இப்போ அலெக்ஸோட நல்ல பேரே கெட்டு போயிடுச்சு அந்த வீட்டில். சோகமாக உட்காந்து புலம்பிட்டு இருக்கான், அம்மா நம்பல, அக்கா அண்ணன் நம்பல, போலீஸ் நம்பல, கடைசியில் ஏர்ஃபோர்ஸும் நம்பல, நம்மளை எவனுமே நம்பல, இவனுங்க வேற பெரியவனுங்களா இருக்கானுங்களே, ரொம்ப கெட்டவனுங்க போல இருக்கு. ஆனா அதுக்காக விட்டுற முடியுமா நண்பா, இது என் ஏரியா என் வீடு, நாளைக்கு வருவானுங்க கண்டிப்பா, நம்ம இடத்துல நம்ம கெத்து என்னன்றதான் அவனுங்களுக்கு காமிப்போம். நான் சொல்றேன், பூப்பாதையா சிங்கப்பாதையா அப்படின்ற மாதிரி எலியை பார்த்து கேட்கிறான். கரெக்டு, சிங்கப்பாதை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் மியூசிக் ரைஸ் அப் ஆகுது. நம்ம பையன் வழக போல படத்தில் காட்டுற மாதிரி பலூனில் தனியாக ரொப்புறான், இல்லை பூஜாடிகளை மேலே கொண்டு போய் வைக்கிறான், அதுக்கப்புறம் ஒரு பெட்டி ஃபுல்லாக புக்கெல்லாம் ரொப்புறான். அதுக்கப்புறம் அவங்க அண்ணனுடைய ரூமுக்கு போகிறான், அங்கே வேறு ஒரு கிளி இருக்குல்ல கத்திடும்ல, அதனால் அது சாப்பிட்றதுக்கு ஒரு பிஸ்கெட் கொடுக்குறான், கொடுத்தா ரெண்டு கூடு இல்லைனா காட்டு கற்று கத்திடுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னு, சரி சரி கத்தாதன்னு சொல்லிட்டு ரெண்டாவதாக ஒன்று கொடுக்குறான். அது பாட்டு அமைதியாக இருக்க அவங்க அண்ணனுடைய பெட்டி ஒன்று திருடிட்டு வரான், என்னென்னு பார்த்தா அதுக்குள்ளே பயங்கரமான பட்டாஸ்லாம் இருக்குது, அதை ஒரு இடத்துல போயிட்டு செட் பண்ணி வைக்கிறான். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை இவன் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஆப்போசிட்டில் திருடன் வந்து பாத்தீங்கன்னா கேமராலாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அவங்க ரெடி ஆகுறானுங்க. என்ன ஆல்ரெடி அவங்க அம்மா கிட்ட ஃபோன்ல பேசிட்டாங்க, அவங்க பையனுடைய காரை திருடின்னு வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதை வாங்க போறாங்க, அதை எப்படி நம்ம ஆள் தடுக்க போறோம் அப்படின்றது தான் மேட்டர். அவங்க அம்மா நல்லா ராத்திரி தூங்கிட்டு இருக்காங்க, பெட்ஷீட்லாம் போத்தி விட்டு கிஸ் பண்ணி நான் பாத்துக்கிறமா அவங்களை அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்போ அடுத்த நாள் காலையில நம்ம ஆள் மேல இருந்து பார்த்துட்டு இருக்கான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த திருடி இருக்கால அவ வந்து வாக்கிங் போற மாதிரி டாகை கூப்பிட்டுக்கிட்டு, யாரா போறான் காலிங் பெல் அடிக்கிறான், அவங்க அம்மா வருவாங்க, காரை வாங்குறேன் கிளம்பிட்டே இருக்கிறோன்ற மாதிரிலாம் பேசிகிட்டே இருக்கும்போது நேராக காலிங் பெல் அடிக்குது வரா பாருங்க. நம்மால் பார்த்துறான், உள்ளே வந்துட்டு கரெக்டாக வந்து ஒயரை கட் பண்ணி விட்டுறான். ஸோ காலிங் பெல் அடிக்குது கேட்காது பாருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னா, அவன் நல்லாவே பார்த்துட்டான் அவகிட்ட ஒரு நாய் இருக்குன்னு சொல்லிட்டு, இவன் என்ன பண்ணுறான், பிரில்லியண்டாக வந்து இந்த ஹை ஃப்ரீக்வன்சி விசில் அது வெளியில் கேட்காது, ஆனால் நாய்களுக்கு மட்டும் நல்லா கேட்கும், அதை இந்த பக்கம் ஜன்னல்லேருந்து ஊதுறான் பாருங்க. அது என்ன பண்ணுதுன்னா சவுண்டு கிட்ட இந்த பக்கம் ஓடி வருது, கொஞ்ச நேரம் பொறுத்து அந்த பக்கமாக ஓடி போயிட்டு ஊதுறான். என்னன்னா அதோடைய ரோப்பை வந்து அவங்களுடைய காலில் சுற்ற வைக்கிறான், அச்சில வெளியில் வந்து ஹையாக அடிப்பான் பாருங்க அந்த விசில், அவ்வளோ
தான் அவங்க தர தரன் கீழே விழுந்து எழுத்துட்டு வருவாங்க. இதெல்லாம் பாக்குறானுங்க அந்த கேங்கு, என்ன இவ சறுக்கிட்டு போயினுக்குறா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு கட்டத்தை அந்த நாய் தர தரன்னு இழுத்து கீழே போட்டு அது ஓடிடுது. நம்ம பையன் வந்து ரோப்பெல்லாம் கழட்டி விட்டு, போடா போடா உன் வீட்டுக்கு போடா, இது வீட்டுலாம் சேராதரா அப்படின்ற மாதிரி சொல்லி நாய் அனுப்பி வச்சிடறான். ஏஞ்சி நல்ல வேலை யாரும் பாக்கல அப்படின்னு சொல்லிட்டு அது ட்ரெஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணிக்கிட்டு, பேண்ட் கிஞ்சிச்சுரா வாங்கடா வந்து ஹெல்ப் பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும் போது இங்க அப்படியே கட் பண்ணி ஏர் போர்ஸை காட்டுறாங்க. ஏர் போர்ஸுக்கு அந்த நியூஸ் போகுது, இந்த மாதிரி ஒரு சின்ன பையன் ரிமோட் கார்ல ஏதோ சிப்பு பார்த்துருக்கான் சார், நம்பர் கொடுத்துருக்கான் போது, யோ இதுதான் அந்த சிப்பு, கிளம்புங்கடா சிக்காகோக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டு இருக்காங்க. இங்க வீட்டுல அலெக்ஸோட அம்மா வந்து ஆபீஸ் கிளம்பிட்டு இருக்காங்க. டே சமத்தா இருப்பலடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு டோர் ஓபன் பண்ண போறாங்க. இவன் ஓடி போயிட்டு, ஐயோ ஓபன் பண்ணாதீங்க, நீங்க போயிட்டு காஃபி போடுங்க, நான் உங்களுக்கு கோட் தானே வேணும், நான் எடுத்துட்டு வரேன் அப்படின்றான். சரிடா அப்படின்ட்டு போயிடறாங்க. என்ன பாசமா பேசுறானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா டோர் ஓபன் பண்றான், ஒரு பஞ்சிங் கிளவுஸ் செட் பண்ணி வச்சிருக்கான், மறுநடியும் விழுந்திருக்கும். அதுக்கப்புறம் கோட் எடுத்துட்டு அதை மறுபடியும் செட் பண்ணிட்டு அவங்க அம்மாக்கு போய் போட்டு வர்றான். நீ உனக்கு கவலைப்படாதீங்கம்மா, நான் யாருக்கும் கால் பண்ண மாட்டேன், சமத்தா இருப்பேன் போது சோ ஸ்வீட் ராணி. அதுக்கப்புறம் அவங்க வந்தாங்களா லேடி ஏதோ கார் கேட்டு வந்தாங்களே போது, அம்மா அது நாயலமா அவங்க வேற யாரோ நினச்சி பேசிட்டு இருக்கிறாங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அப்பவே நினைச்சேன் என் பையன் எப்படி இதெல்லாம் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அங்கே வந்து கிளம்புறாங்க. அப்படியே டாட்டா காட்டுறான். அவ்வளோதான், அந்த திட்டு பசங்க ரெடி ஆகிட்டானுங்க, பையனை தனியா சமாளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அப்படியே எலிக்கிட்ட பேசுறான், என்னடா ஆரம்பிக்கலாமா அப்படின்ற மாதிரி சொல்றான். கட் பண்ணா மறுபடியும் ஒரு சாங்கு, வெளியில வந்து எலக்ட்ரிக் ஒயர்லாம் போட்டுட்டு இருக்கான், ஸ்விம்மிங் பூல் கிட்ட ஏதோ கட் பண்ணிட்டு இருக்கான், மினி டிராக்டர் ஓட்டுறான், என்னென்னமோ பண்றான் பையன். கடைசியில் அவங்க அண்ணன் ரூமுக்கு போயிட்டு கண்ணை முடிக்கின்னு ஒரு போஸ்டர் எடுத்துன்னு வராரு, அதுல ஏதோ இருக்கு போல இருக்கு. இந்த கேப்ல திட்டு பசங்க என்ன பண்றாங்கன்னா பயங்கரமா ரெடி ஆயிடறானுங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா பயங்கரமான சூட் எல்லாம் போட்டுனே, இந்த பையனை தூக்கி நோண்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கானுங்க. அப்பன்னு பார்த்து வெளியில அந்த வயசான பாட்டி வந்துடுறாங்க, அந்த ஈஸ்ன்னு சொல்லிட்டு. இந்த பாட்டிக்கு அவன் ரொம்ப சொந்தம் போல இருக்கு, இந்த பாட்டியை முதல்ல தூக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, மேடம் நாங்க ஏரியாவுக்கு புதுசு, நேற்று கொரியர் வந்தது, அவன் மறந்து போய் உங்க கேரேஜ்ல வச்சுட்டு போயிட்டானா, கொஞ்சம் எடுத்து கொடுக்குறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, சரி சரி வாங்க அந்த பாட்டி உள்ள கூட்டு போனோம். அப்படியே கேரேஜை மூடி அவங்கள ஹாஸ்டேஜா புடிச்சுக்கிறாங்க. இங்க இந்த வளர்ந்து கட்டம் என்ன பண்றான், பின்பக்கமா வரா வந்து பாக்குறாங்க, ஒயர்லாம் சுத்திக்குது, டே இந்த பொடி பயம் பாடுறா காமெடி பண்ணின்னு இருக்கான், நீ என்னடா பண்றேன்னு போது, டேய் பொடி பையனாவே இருந்தாலும் கொஞ்சம் உசாரா இரு அப்படின்ற மாதிரி அந்த அரமாண்டியன் சொல்லிட்டே இருக்கும்போது, அவர் என்ன பண்றாரு, சரி நான் இங்க உட்காடுறேன் சீக்கிரமா டோரை ஓபன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேர்ல உட்காடுறாரு. பையன் அடியில பேட்டரி எலக்ட்ரிக் ஷாக் செட் பண்ணி வச்சிருக்கான், ஷாக் அடிச்சு அங்க அவருக்கு பேக்கு பத்திக்கின்னு அவர் இடுப்புல புல்லட்ஸ் எல்லாம் வச்சுட்டு இருப்பாரு, அதெல்லாம் வெடிக்க ஆரம்பிக்குது. இங்க இவரு அப்பா பையன்டா இவன் அப்படின்னு சொல்லிட்டு கட்டிங் பேரை வச்சு கட் பண்ணுவான் பாருங்க, அப்ப ஷாக் அடிக்கும் பாருங்க, மண்டையில இருக்கிற முடியெல்லாம் அப்படியே நின்னுக்கும், ஏறி புள்ள மாதிரி ஆயிடுவான், பின்னாடி எல்லாம் எரிஞ்சு ஒரு பக்கம் அந்த அரமாண்டியன் கீழே வந்து கிடக்குறான், முதுகு பின்னாடி எல்லாமே தீஞ்சு போய் இங்க இவரு தீஞ்சு போயிட்டு உடனே வந்து ஹெட் கேக்குறான், டேய் என்னடா ஆச்சு கத்தி நிக்கிறீங்கன்னு போது, இல்ல இல்ல ஒண்ணு இல்ல நாங்க நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, பொடி பையன் அசிங்கப்பட்டானே அப்படின்னு சொல்லிட்டு, இது எப்படி ஜம்ப் பண்றான் பாருன்னு சொல்லிட்டு எகிரி ஜம்ப் பண்ணுவான் பாருங்க, பார்த்தா கீழே கோலி குண்டு எல்லாம் போட்டு வச்சிருப்பான், வழிக்கு பொதாலும் கீழே விடுவாரு. அப்ப வந்து பாத்துறான் இந்த ஹெட், இன்ன பையன்டா அவன் வச்ச டிராப்ல எல்லாம் மாட்டினுக்கிறீங்கன்னு போது, நீங்க போங்க அப்பதான் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, பா நான் போறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு, பாத்தியா கதுவுக்கு முன்னாடி சின்னதா கம்பியை தொங்க விட்டுருக்கான், இது கூட உன்னால பாக்க தெரியாதான்னு சொல்லிட்டு மேல பாக்குறாங்க, பெரிய தம்பிள் சவுண்ட் தொங்கிட்டு இருக்கு, இன்னத்துக்கு மண்டையில வாங்கியிருப்ப இப்ப பாரு அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி விடுறாரு. இப்படி போகணும்டா அதை விட்டுட்டு, அந்த சின்ன பையன் ஒன்றும் அவ்வளோ அறிவாலாம் இல்லைப்பா அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்கும் போது, இவர் கட் பண்ணி விட்டார்ல அதில் ஒரு ட்ராப் செட் பண்ணி வச்சிருப்பான் நம்ம அலெக்ஸ். என்னன்னு பார்த்தா மேலேருந்து உடச்சிக்கணும் ஒரு பெரிய பெட்டி புத்தகங்களோட அப்படியே பொத்துனும் அவங்க மண்டையில் விழுது. தலை பையன் அறிவாளி இல்லைன்னு டன் கணக்கில் வச்சுட்டு இருக்கான் போல இருக்குது அப்படின்னு இவங்க இங்கே பட்டுட்டு இருக்கும்போது, இங்கே அந்த திருடியை காட்டுறாங்க. அவன் என்ன பண்ணுறான்னா அந்த மிஸ்ஸஸ் இப்ஸை வந்து கட்டி போட்டுட்டு அதுவும் வேற ஓப்பன் பண்ணி விட்டு போறா, ஜாலியாக இருக்கும் ஜில்லுன்னு இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இங்கே இந்த வளர்ந்து கட்டவன் இதுக்கப்புறம் தான் நம்ம உசாரா இருக்கணும் சரியா அப்படின்ட்டு என்ன பண்றாருன்னா பொறுமையா அப்படியே பின்னாடி வராரு. அங்க ஒரு மீனுக்கு போடுவாங்கல்ல தூண்டி முள்ள, அதை கட்டி வச்சிருப்பான், அது வந்து துணியில மாட்டிக்கும், அது தெரியாம அதை இழுத்து அங்க சில்லுன்னு தண்ணி மூஞ்சி வாயெல்லாம் அடிச்சு குளிர்ல வரைஞ்சு போயிட்டு இருக்கான் இவன். இப்பதான் இந்த இடத்துக்கு திருடி வரா, எல்லாருமே விழுந்து போய் கிடக்குறாங்க. கேவலம் ஒரு சின்ன பையன் கிட்ட அடி வாங்கி ஊந்து போய் கிடக்குறேன்னு ரெண்டு பேரும் அப்படியே திரும்பி மூஞ்ச பாக்குறாங்க. சரி எல்லாம் ஸ்பிளிட் ஆகுங்க, நான் முன்னாடி மெயின் டோர் வழியா போறேன், நான் பேக்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருடி சொல்றான். அதுக்கப்புறம் இவன் வந்து நான் ஜன்னல் வழியா போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. சோ கதவு ஓபன் பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்றான் இந்த ஹெட். அப்ப என்ன கதைன்னு நம்ம பையன் என்ன பண்றான், நல்ல ட்ரில் பீட்டை போட்டு கதவை வந்து லாக் பண்ணிடுறான். ஒரு வழக்கம் போல கதவு ஓபன் போட்டு எட்டி ஒன்று ஒன்றாரு பாருங்க, டோர் ஓபன் ஆகாம அப்படியே காலை பிடிச்சின்னு உட்காந்துறாரு, அம்மா கால் வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு. இங்க இந்த திருடி நேரா போயிட்டு என்ன பண்றான், பேக் டோர் வழியா கதவு ஓபன் பண்ணலாம் சொல்லிட்டு கையை விடுறா. கரெக்டா கை அந்த டேப்பிள் இருக்கும் தெரியுமா, அந்த இடத்துல ஃபுல்லா க்ளூவை போட்டு வச்சிருக்கான் நம்ம பையன், கிளவுஸ் மாட்டிக்குது. கொஞ்சம் குறைச்சி இடம் போட்டோமோ இந்த பையனை, சரி சொல்லிட்டு எகிரி குச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, மேல இருந்து 1 2 3 குதிக்கிறாங்க பாருங்க. அது ஃபுல்லா சாக்கடை, பனி மூடி இருந்ததுனால அவங்களுக்கு தெரியல, அப்படியே பாதி தூரம் உடம்பு உள்ள போயிடுது. அது மட்டும் இல்லாம மேலிருந்து ஒரு பூத்தொட்டி மண்டையில டங்குன்னு விழுது, அவ்வளவுதான் அதே இடத்துல மட்டும் அவங்க. இங்க அந்த வளர்ந்து கட்டவனை காட்டுறாங்க, அவன் என்ன பண்றான்னா பொறுமையா போயிட்டு விண்டோ ஓபன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனா நம்ம பையன் முன்னாடியே வந்து அங்க உட்காந்துட்டான், விண்டோ ஓபன் ஆகும் அடிக்கலாம்னு சொல்லிட்டு. கரெக்டா விண்டோ ஓபன் ஆகணும்னு நம்ம பையனை காட்டுறாங்க, எலாஸ்டிக் ஒயரை பிக்ஸ் பண்ணி வச்சுன்னு உட்காந்து நினைக்கிறான். ஹாய்டா இந்த வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இழுக்கிறான் பாருங்க. ஏதோ மாவு போல இருக்கு, மாவு பால் ஊட்டி வச்சிருந்தான் பொழுது மூஞ்சில ஒரே அடி
அப்படி போய் அவர் ஊந்துடுறாரு. இதுக்கு நடுவில் அந்த அரமண்டையை காட்டுறாங்க. இவனை ஏன் அரமண்டையன்னு கூப்பிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு புரியும். என்ன பண்ணுறான்னா, மேலே விண்டோ ஓப்பன் ஆயிருக்கு, ஏனி போட்டு போயிடலான்னு சொல்லிட்டு கேரேஜ்லேருந்து போயிட்டு ஏன் எடுக்கலான்னு போகிறான். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கால் தொங்கிட்டு இருக்கு, பூச்செல்லாம் போட்டுக்கிட்டு. நான் பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை பிடிச்சி இழுப்பான் பாருங்க. அங்கே ஆல்ரெடி இந்த புல்லு வெட்டுற மிஷினை செட் பண்ணி வச்சிருக்கு. அப்படியே அவன் மண்ணை மேலே வந்து அந்த புல்லு வெட்டுற மிஷின் விழும். இங்கே நம்ம தலைவனை காட்டுறாங்க. அவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, கதவு திறக்க முடியல. சரி, இந்த ஓட்டா வழியாக என்ன இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்படியே எட்டி பார்த்தே இருக்கும்போது சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணில் ஸ்ப்ரே அடிச்சு விட்டுறான். படாத பாடு போட்டு இருக்காங்க. இங்க அந்த அம்மாவை காட்டுறாங்க. அந்த சேத்துல சாக்கடையில இருந்து எந்திச்சு பொறுமையா நடந்து போயிடலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நடக்க ட்ரை பண்றாங்க. பொத்து பொத்துன்னு மறுபடியும் விழுந்துனே தான் இருக்காங்க. பாத்தீங்களா, அரமண்டையும் உண்மையான அரமண்டையான மாறிட்டான். புல்லு வெட்டின மாதிரி ஆயிடுச்சு அவனுடைய தலை. இதுக்கப்புறம் இங்க இந்த வளர்ந்து கேட்டவன், இதுக்கப்புறம் ஒவ்வொரு அடியும் நம்ம பார்த்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விண்டோல கை வைக்கிறான். தலையில டங்குன்னு வந்து கதவு அடிக்குது. மறுபடியும் வெளியில போய் விழுந்துடுறான். இப்ப இந்த ஹெட் வில்லனை காட்டுறாங்க. அவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, ஒரு ரம்பத்தை வச்சு டோரை ஓபன் பண்ணிட்டு பொறுமையா உள்ள வரான். உள்ள வந்து பார்த்தும் போது ஒரு கதவுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஏதோ குழந்தை கத்துற சவுண்ட் கேக்குது. நீ இங்கதான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓபன் பண்றான். என்ன நடந்துட்டு இருக்கு. நீங்க
ஒருத்தனை தேடினு வந்திருக்கீங்களே அது எங்களோட சின்ன தம்பி, அவனுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்றீங்க இப்போ அப்படின்ற மாதிரி முறைக்கிறாங்க. அப்போ அவர் சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு பயங்கரமான சிப்பை திருடிங்கன்னு நார்த்து கொரியன் டெரரிஸ்ட் இந்த ஊருக்குள்ள இருக்கிறாங்கம்மா, அவங்க கிட்டதான் உங்க பையன் மாட்டின் இருப்பான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னு அவங்க அப்படியே ஷாக் ஆகுறாங்க. ஆனா நம்ம அலெக்ஸ் கிட்ட அவங்க தான் மாட்டிட்டு இருக்காங்கன்றது அவங்களுக்கு தெரியல. இப்ப என்ன பண்றாங்கன்னா, அலெக்ஸ் கண்டுபிடிக்க முடியலையா, இந்த திருடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் குள்ள போறா, அங்க யாரோ தூங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கிட்டே அமைதியா வாடா அப்படின்னு சொல்லிட்டு அரம்பட்டை கூட்டின்னு போயிட்டு இருக்கா. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சவுண்ட், யாரோ குளிக்கிற மாதிரி பார்த்தா பாத்ரூம் குள்ள யாரோ இருக்காங்க. இந்த வளர்ந்து கட்டவன் வந்து ஏதோ பொண்ணு குரல் வேற கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிச்சினே ஈனு போய் ஓபன் பண்றா ஸ்கிரீனை. பார்த்தா அந்த போஸ்டர் சம மொக்கா வாங்கிறாரு. இந்த பக்கம் இவங்க போறாங்களா பொறுமையா, இவங்க கரெக்டா கால இருக்கிற இடத்துல ஏதோ செட் பண்ணி வச்சிருக்கான் நம்ம அலெக்ஸ். அப்படியே யாரோ திரும்புற மாதிரி இருக்குது, யாருன்னு பார்த்தா குரங்கு பொம்மை. என்னடா இப்படி மொக்க கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்புறாங்க. பார்த்தா வளர்ந்து கட்டவன் இருப்பான் தெரியுமா, அவன் பேண்ட்ல ஒரு ஓட்டை இருக்கும் கரெக்டா நடுவுல, அதுல நம்ம டோரிஸ் எலி வந்து நின்றுட்டு இருக்கு. ஆக்சுவலி அலெக்ஸ் தான் அனுப்பி வச்சிருப்பான் ஏதாவது பண்றா அப்படின்னு சொல்லிட்டு. இதை பார்த்த அந்த திருடி என்ன பண்றான்னா, அசையாம இரு, உன் உயிரையே நான் காப்பாத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கையில ஹாக்கி பேட்ட ஒண்ணு வச்சு நடுவுல நச்சு நடிப்பாங்க பாருங்க. அவ்வளவுதான், சைரன் ஒரு வாயில இருந்து கேக்கும், வாடா வாடா வந்துடா டோரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கத்தும் போது இங்க உட்காந்துட்டு பையன் இப்போ வந்து வளர்ந்து கேட்டவனும் பாத்துட்டா, இந்த லேடியும் பாத்துட்டா, நான் பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஓடினு வந்து டமால்னு ஒருத்தர ஒருத்தர் அடிச்சுன்னு கீழே வந்துருவாங்க. இப்ப நம்ம பையன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, நேரா போயிட்டு அங்க சின்னதா ஒரு லிப்ட் இருக்கும் தெரியுமா, அவனுக்கு தேவையான பொருள் எடுத்துக்கிட்டு நேரா கீழே வந்துடுறான். கீழே வந்துட்டு பாக்குறான் அந்த கன்னு, இவனோட கன்னு நினைச்சு அதை எடுக்கிறான். பார்த்தா அது ரொம்பவும் குழக்கொழனு இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்றான்னா, செக் இதை போட்டலாம் சொல்லிட்டு குப்பையில தூக்கி போட்டுறான். அதுக்கப்புறமா ஒரு ரோபோ பொம்மையை செட் பண்ணி வச்சிடறான் கரெக்டா கொஞ்ச நேரத்துல லிப்ட்ல அமுக்கி லிப்ட் கீழே வர மாதிரி. இப்போதைக்கு லிப்ட் கீழே வரல. இப்ப என்ன பண்ணனா, திப்பு திப்புனு வெளியில ஓடுறான் பையன். டே முட்டா பசங்களா அங்கடா பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்து கத்துறான். இவங்க மூணு பேரும் வந்து பாக்குறாங்க, அவ எப்படா கீழே போனா அவ்வளவு சீக்கிரமா அப்படின்னு பாக்கும்போது, மறுவர கையில சிப்பை வச்சு ஆட்டின் இருக்கான். இது தெரிதா என்னன்னு, வேணுமா வந்து புடிங்கடா பாக்கலாம் முடிஞ்சா அப்படின்ற மாதிரி கத்துறான். இன்னுமே அவ்வளவு சீக்கிரமா அவன் எப்படி கீழே போனான்னு தெரியல. அப்பதான் பார்த்தா பக்கத்துல டிராம்போலின் இருக்கிறத பாக்குறாங்க. இந்த ஜம்ப் பண்ண எங்கிறோம் தெரியுமா, அது அவன் அதுலதான் குதிச்சு கீழே போயிருக்கான், குதிங்கடா அதுல அப்படின்னு சொல்லிட்டு இந்த லேடி ரெண்டு பேரும் தள்ளுறாங்க. பாரு எங்களுக்கு பயமாகுது அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, இதுக்கெல்லாம் பயந்தீங்கன்னா சின்ன பையன் அங்க போயிருக்கான் புடிங்கடா அவங்களும் போது, சரி சரி கத்தாத குதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் குதிப்பானுங்க பாருங்க. நம்மால அதுல ஸ்க்ரூவெல்லாம் கழட்டி வச்சிருப்பான், அப்படியே வச்சுக்கணும் கரெக்டா ஸ்விம்மிங் பூல்ல வேற வச்சிருப்பான், அதை நேரா அடியில தண்ணியில போய் சொருவிக்கிறானுங்க. அப்பன்னு பார்த்துதான் இந்த ரோபோ பொம்மை இருக்குல்ல கரெக்டா போயிட்டு கீழே இருக்க அந்த பட்டன் அமைக்க விடுது. இப்ப லிப்ட் கீழே வந்தனா, ஓ லிப்ட் வழியா தான் நீ கீழே போனியா, தோ வரண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருடி என்ன பண்றானா, என்னாலே அந்த லிப்டுக்குள்ள வர முடியாண்டா, நான் சம ஒல்லிடா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வருவா. ஆனா நம்ம அலெக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கீழே அந்த சீட்டை கழட்டிட்டு தான் லிப்ட மேல அனுப்பியிருப்பான். அவ்வளவுதான், அப்படியே நாலா மடிச்சுக்கின அந்த குட்டியான லிப்டுக்குள்ள அப்படியே உள்ள போயிடறாங்க. இப்ப நம்ம அலெக்ஸ காட்டுறாங்க, வேக வேகமா ஓடி வரா மிஸ்ஸஸ் இச காப்பாத்துறதுக்காக தான், அவங்க பாவம் வந்து உறைஞ்சு போயிருக்காங்க. வந்து கட்டெல்லாம் அவித்து விட ட்ரை பண்ணிட்டே இருக்கும் போது அவ்வளவுதான் அந்த வில்லன் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கான், இங்கதான் இவன் வருவான்னு சொல்லிட்டு வந்து புடிச்சிடறான். காரெல்லாம் உடச்சு போட்டு ஒழுங்கா அந்த சிப்பை இப்ப என்கிட்ட கொடுக்குற அப்படின்னு சொல்லும் போது, இங்க பாரா அது உனக்கு சொந்தமானது இல்ல அப்படின்னு சொல்லும் போது, இவன் கன் எடுத்து தலையிலேயே புல்லட்டை என்ன பின்னாடி பிடிச்சி முத்தம் கொடுத்து சொன்னதெல்லாம் நாங்க கேட்கவே இல்லையடா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. அம்மா அழாத, போலீஸ் எல்லாம் இருக்காங்க, கிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்க, பெரிய பையன் எல்லாம் நானு அப்படின்னு சொன்ன உடனே அண்ணனும் அக்காவும் வந்து டே வேற லெவலுக்கு சீன் காமிச்சிட்டே இருக்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும் போது, அந்த எஃபிஐ ஏஜென்ட் வர்றாரு. நீங்க தான் அலெக்ஸான் கேட்கும் போது, ஆமா சார், முதல்ல இந்த எதிர்த்த வீட்டுல வந்து ஒரு சீனியர் சிட்டிசன் ரொம்ப ஆபத்தான நிலைமையில இருக்காங்க, அவங்களுக்கு கொஞ்சம் சூப் வேணும், ஒரு டாக்டர் வேணும். அப்புறமா ஸ்விமிங் பூல்ல ரெண்டு பேர் இருக்கிறாங்க, அநேகமா ஒருத்தி பேஸ்மெண்ட்ல இருப்பான்னு நினைக்கிறேன், இன்னொருத்தன் தப்பிச்சு ஓட்டான் அப்படின்னு சொல்லும் இவர் ஒரு மாதிரி பெருமூச்சு விட்டா, அது இவனா பாருப்பா அப்படின்னு போட்டோ காட்டுறாரு. ஆ இவனே தான் அப்படின்னு சொல்லும் போது, கிட்டத்தட்ட 7-8 வருஷமா ட்ரை பண்றப்பா, கடைசியில் இவன் மட்டும் தப்பிச்சிடறான்பா, இவன் தான்ப்பா ஹெட்ன்ற மாதிரி அவர் சொல்லிட்டே இருக்காரு. சரிப்பா ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி இங்கே பேசினே இருக்கும்போது காட்டுறாங்க, மற்ற அல்ல கைகள்லாம் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வராங்க. எல்லாம் ரெண்டு பேரும் உறைஞ்சு போய் நம்ம திருடியே காட்டுறாங்க. இது ஏதோ ஒரு யோகாவுடைய போஸ்ட் தான், ஆனால் அது என்ன பேருந்தான் தெரியல, அந்த ஒரு போஸ்ட்லேயே வராங்க. இதை ஒரு பக்கம் காட்ட, இன்னொரு பக்கம் அந்த காரை தான் காட்டுறாங்க. அதில் வந்து அந்த கிளி வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக ஓட்டின்னு சுற்றின்னு இருக்கு. எங்கே போதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அலெக்ஸ் வந்து நிறைய பட்டாஸ்லாம் ஒரு இடத்துல செட் பண்ணி வச்சிருப்போம், அந்த இடத்துக்கு போகுது. அங்கே தான் ஒழிஞ்சிட்டு இருக்கான் இந்த வில்லன். உள்ளே போனோம்னா தோப்பாரா இங்கே வந்துருக்கிறான், ஓகே இதை பத்த வச்சிடலாமா அப்படின்ற மாதிரி கிளி சொல்லும் போது, ஏய் தயவு செய்து பத்த வச்சிடாத, நீ என்ன கேட்டாலும் நான் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்ன பண்றான், பாக்கெட்ல ஒரு பிஸ்கெட் இருக்கும் அதை எடுத்து காட்டுறான். குத்தா ரெண்டு கூட இல்லைன்னா
என்ன டீல் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லும் போது என்கிட்ட ஒன்று தானே இருக்கு, அப்போ போடா மக்கால்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே அந்த திரியை பத்த வச்சிடறாப்புல அந்த கிளி. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அந்த இடமே வெடிச்சு செதறது. சரி எல்லாம் முடிஞ்சிச்சு போகலாம்னு நினச்சிட்டு இருந்த போலீஸை ஓடி வந்து பார்க்குறாங்க. பார்த்தா அந்த வில்லன் அங்கே இருக்கான். அவ்வளோதான், வில்லனையும் தூக்கிட்டாங்க. போலீஸ் வந்த வேலை பக்கவாக முடியுது. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அலெக்ஸோட அப்பாவை காட்டுறாங்க. அவர் தான் வெளியூர் போயிருந்தார்ல, அவருடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஊருக்கு வந்து அவர் வீட்டுக்கு வராரு. வந்து பார்த்தா வீடு டோர் உடஞ்சிருக்கு, உள்ளே பார்த்தா ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட்ஸ் வேலை செஞ்சுட்டு இருக்குது. பிளம்பர்ஸ் அதுக்கப்புறம் டிசைனர்ஸ்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பையன் ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறான். அப்போ தான் அவங்க அக்கா சொல்கிறான், தம்பி சீன் காமிச்சிட்டான், பயங்கரமான நாலு தீவிரவாதிகளை பிடிச்சி கொடுத்துட்டான், அதனால் வந்து கவர்மெண்ட் வந்து பயங்கரமான ஒரு ரிவார்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு பணம் அது. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்தை அவங்களே ரிப்பேர் பண்ணுறாங்கலாம் சொல்லிட்டே இருக்கும்போது, என்னடா இந்த வேலைலாம் பார்த்துருக்கு அப்பா இல்லாத டைமில், சரிதான் உனக்குனே நான் ஒரு கிஃப்ட் வாங்கி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில எடுக்கிறார். என்னன்னு பார்த்தா அதே கார் தான். பிடிக்கிறான், இதெல்லாம் குழந்தைங்க ஓட்டுறதுப்பா, என் ரேஞ்சுக்கு வேற ஏதாவது நீங்கள் வாங்கி வந்துருக்கணுமே அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அங்கே இருக்கிற எல்லாருமே சிரிக்கிறாங்க, போலீஸ் எல்லாம் சிரிக்கிறாங்க. அப்படியே இந்த கதையை முடிக்கிறாங்க. ஸோ இந்த படமும் 40 மினிட்ஸ்க்கு மேலே போயிடுச்சா, ஏன்னா சீன் பை சீனாக சொல்கிறோம்ல அந்த ஃப்ளேவர் வரதுக்காக. ஸோ அதனால தான் பரவாயில்ல இந்த மாதிரி படங்கள் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் அகேன் திஸ் இஸ் யுவர் தமிழ்வாசவர் சேனல், நான் உங்கள் யாரோ ஆஜோன் யாரோ. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்.